அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கு என் வீடியோ காலையில் டீ ஊற்றுறதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நான் ஃப்ரெஷ் மில்கால டீ ஊற்றுறதால அதுக்கு முதலாவது நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதை நல்லா சூடாக்கி கொள்வேன் அதுக்கு பிறகு நல்லா இஞ்சி டீ ஒன்று போட்டு குடிக்கலாம்னு சொல்லி நல்லா பெரிய இஞ்சி துண்டாக பார்த்து கழுவிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கொள்கிறேன் கொதிக்கிய தண்ணியில் தட்டி நெஞ்சை போட்டு அது நல்லா கொதிக்கிறதுக்கு விட வேணும் அந்த கெப்பில் நான் தேன் கொஞ்சம் எடுத்து வெறும் வகுத்தோடு குடிச்சு கொள்ள போகிறேன் மாதத்தில் மூணு நாளைக்கு வெறும் வகுத்தோட தொடர்ச்சியாக தேன் குடித்து கொண்டு வந்தால் எங்களுக்கு பெரும் நோய்கள் எதுவுமே வராதுன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்குது அதால் நான் என்னால் முடியுமானால் மட்டும் காலையில் வெறும் வகுத்தோடு கொஞ்சம் தேன் குடித்து கொள்ளுவேன் இது நல்லா இஞ்செல்லாம் போட்டு கொதித்து வந்ததுக்கு பிறகு நான் அதுக்கு தேயிலை சேர்த்தி கொள்கிறேன் தேயிலையும் சேர்த்து அதையும் நல்லா இப்போ கொதிக்க விட வேணும் அதோடு நான் இந்த டீக்கு மூணு ஏலக்காய் ஒரு கராம்பு தட்டி சேர்த்தி கொண்டேன் அது எனக்கு இந்த வீடியோவில் எட் பண்ணி பட்டில்லை இதெல்லாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் இதுக்கு நல்லா பாலை சேர்த்தி கொள்ள வேணும் தேயிலை சாயமெல்லாம் நல்லா இறங்கினதுக்கு பிறகு நான் இதுக்கு தேவையான அளவு பாலை சேர்த்தி இது நாங்கள் ரெண்டு பேர் கூத்துற டீனத்தால் இதுக்கு நான் மூணு தேயிலை பேக்கெட் சேர்த்தி கொண்டேன் நீங்கள் அதிகமான ஆட்களுக்கு ஊத்துறேன்னு சொன்னால் அதிகமாக சேர்த்திக்கொள்ள வேணும் நான் பாலை சேர்த்தினதுக்கு பிறகு இது பொங்கி வார ஸ்டேஜில் நல்லா கரண்டியை போட்டு இப்படி கலக்கி விடுவேன் அந்த டைமில் நான் இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுவேன் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டுட்டு தான் இதை ஆஃப் பண்ணுவேன் பொங்கி வாரத்துக்கு ஸ்டார்ட் ஆகினதுக்கு பிறகு அப்போ தான் எங்களோட டீ வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டீயை ஊற்றினதுக்கு பிறகு அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நான் கொஞ்சம் பவுன் சோக்கலா அதோடய பிரியோஷ் அதோட கேக்கும் எடுத்துக்கொள்கிறேன் பவுன் சோக்கலா என் பிரியோஷ் நான் வாங்கினது கேக் வந்து நான் செஞ்சது நாங்கள் நார்மலாக கேக் செய்கிறேன்னு சொன்னால் மைதாமா அல்லது கோதுமை மாவை யூஸ் பண்ணி செய்வோம் ஆனால் நான் இது வந்து ஓட்ஸை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறேன் மைதாவோ மாவோ இந்த கேக்கு நான் எட் பண்ணலை ஓட்ஸும் நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் பட்டரும் சேர்த்தலை எண்ணெயும் சேர்த்தல இது ஒரு ஹெல்த்தியான கேக் தான் இன்ஷா அல்லா பிறகொரு நாளைக்கு நான் இந்த கேக் ரெசிபி அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் எங்கள்ட வீட்டில் பிள்ளைகள் யாருமே டீயில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க அதால் நான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து ஊற்றி எடுத்துக்கோனே அவங்க விரும்பினா வெறும் மில்க்காக குடிப்பாங்க இல்லாட்டி சாக்லேட் மில்க் குடிப்பாங்க இந்த வீடியோவில் நான் குக்கிங் வீடியோ எதுவுமே எட் பண்ணலை எட் பண்ணலாம் தான் இருந்தேன் அதோடு எனக்கு ஷாப்பிங் போகிற வேலை வந்துடுச்சு அதால் எனக்கு டைம் கிடைக்கல நான் இதில் நான் ஷாப்பிங் போனதை எட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் நான் ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு போனேன் அதுலேருந்து கொஞ்சம் வீடியோ கிளிப் எடுத்து இதில் எட் பண்ணியிருக்கிறேன் இது ஒரு வகையான நட்ஸ் இது வந்து பாருங்கள் ஒரு பத்து கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி தான் அதை அப்படியே பெக்காக எடுக்க வேணும் அதோடு இது ஹோல்சேல் கடைன்றதால எல்லாமே பல்காக தான் நாங்கள் வாங்குகிறேன்னு சொன்னால் வாங்க வேணும் இதெல்லாம் ஜூஸ் ஐட்டம் இதை அப்படியே ஒரு பெக்காக தான் நாங்கள் எடுக்க வேணும் இதெல்லாம் தனித்தனியோட எடுக்கலாம் இதெல்லாமே ஜூஸ் தான் ஒவ்வொரு வகையான ஜூஸ் ட்ரிங்க் ஐட்டம் இருக்குது அதோடு இதெல்லாம் ஒலிவ் ஆயில் இதில் ஒலிவ் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் வெஜிடபிள்ஸ் ஆயில்ன்ட்டு எல்லாமே இருக்குது இதை பாருங்கள் இது என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள் எனக்கு ஸ்டார்டிங்கில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்து எங்கள் ஊரில் உள்ள அந்த விரலிக்காய்னு சொல்லுவோமே அது மாதிரி இருந்துச்சு பார்த்தா அது இல்லை இது ஒலிவ் காய் பச்சை ஒலிவை விற்கிறதுக்கு வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ஸ்ட்ராபெரி ஒரு பக்ஸுலுக்கும் எயிட் சின்ன பாக்ஸ் எயிட் இருக்குது இது நாங்கள் அந்த ஃபுல்லாக ஒரு பொக்ஸாக தான் எடுக்க வேணும் அந்த எயிட் பெக்கும் வாரத்துக்கு மாதிரி இதில் எல்லா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ட்ரிங்க் எங்களுக்கு என்னென்ன சாமான் தேவையோ அவ்வளவும் இருக்குது ஆனால் நாங்கள் இதெல்லாம் எடுக்கிறேன்னு சொன்னால் பொக்ஸா இதை மாதிரி தான் எடுக்க வேணும் பாருங்கள் வெண்டிக்காய் அது கூட பொக்ஸாக தான் நாங்கள் எடுக்க வேணும் இது பீன்ஸ் இது வந்து டொமெஸ்டிக் யூஸை விட பிஸ்னஸ் பர்பஸ்க்கு தான் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு இது நோக்கோல் இது சோளம் சோளம் இந்த ஒரு பெட்டி அப்படியே நாங்க எடுக்க வேணும் எடுக்கிறேன்னு சொன்னால் இது வந்து கோவா கோவாவில் ரெண்டு கலர் இருக்குது ஒன்று பச்சை ஒன்று பர்பிள் அதுவும் ஒரு சின்ன மூடையாக தான் கட்டி வச்சிருக்குது நாங்கள் அதை அப்படியே மூடையாக தான் எடுக்க வேணும் பாருங்க இது பேர் இதுவும் வந்து நாங்கள் இந்த பாக்ஸ் ஃபுல் பாக்ஸ் அப்படியே தான் எடுக்க வேணும் எடுக்கிறேன்னு சொன்னால் இது ஒரு வெரைட்டி பேர்ஸ்லேயே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது இது ஒரு வெரைட்டி அது ஒரு வெரைட்டி எப்படிமே ஒரு ஆறு ஏழு வெரைட்டி கூடி இருக்கும் இந்த கடையில் நார்மலாக பேசுகிற வெரைட்டி அதை விட கூட இருக்குது இது ஒரு வகையான ஆப்பிள் ரொம்பவே பெரிய ஆப்பிள் இது பழுத்தாலும் பச்சையாக தான் இருக்கும் கலர் நான் இந்த எப்பிளை பற்றி ஆல்ரெடி நான் போட்டு அந்த எப்பிள் ஃபார்முக்கு போன வீடியோவில் போட்டு இருக்கிறேன் இந்த எப்பிள் ட்ரீஸ் எல்லாம் எடுத்து அதுக்கு இங்கால பாக்ஸில் இருக்கிறது வந்து பியாஸ் அதுவும் ஒரு வகையான பியாஸ் கோல்டன் பேர்னு சொல்லி போட்டிருக்குது அது வந்து மஞ்சையும் கோல்டும் கலந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர்ல தான் இருக்கும் இதை பாருங்க இது பிளம் ஆல்ரெடி நான் இந்த பிளம் பிக்கிங்க்கு போன நேரமும் அந்த வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கிறேன் என் சேனல்ல நீங்க பார்க்கலன்னு சொன்னா பாருங்க இதையும் நாங்கள் ஒரு பாக்ஸாக இந்த விடையே ஒரு பாக்ஸாக எடுக்க வேணும் இதுவும் இன்னொரு வகையான ப்ளம் எல்லோ கலரும் ரெட் கலரும் இது வந்து காக்கி காக்கின்னு சொல்லுவோம் ஷரோம் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம் அதுதான் இது நல்ல பைனேப்பிள் இருக்குது கிவி இது மெங்கோ இது அவக்காடோ ஃப்ரூட்ஸ் செக்ஷன் எல்லாம் முடிய இது வந்து பாஸ்டா பாஸ்டாவும் மூட்டை மூட்டையாக தான் பாருங்க பெரிய பேக்கில் இடி இது ஒரு பத்து கிலோ வரும் உங்களால் ரைஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது மெலோன் ஐட்டம் இதுலேயே நாலஞ்சு வகையான மெலோன் இருக்குது பாருங்கள் இது பெரிய மெலோனாக இருக்குது ஒரு பாக்ஸில் அஞ்சு நாலு அப்படின்னு இருக்குது நாங்கள் இது எடுக்கிறன்னா கூட ஒரு பீஸாக எடுக்கலாம் இந்த ஹோல் பாக்ஸையும் தான் எடுக்க வேணும் இந்த மெலோன் எல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பிடிச்ச பழங்களில் இந்த மெலோனும் ஒன்று ரொம்ப சூடாக இருந்தால் இந்த மெலோன் சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் எங்கள் உடம்புக்கு கொஞ்சம் வெதர் வந்து கோல்டாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்றத நாங்கள் தவிர்த்து கொள்ள வேணும் நாங்களும் இங்கே எங்களுக்கு தேவையான சாமன் எல்லாம் இப்படி பல்காக தான் பார்த்து எடுத்துக்கொண்டோம் அதுக்கு பிறகு நான் என்ன கார்டனிங் கிளிப் கொஞ்சம் எட் பண்ணியிருக்கிறேன் அதையும் பாருங்கள் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு சொல்லித்தான் இது ஆல்ரெடி நான் கார்டனில் நாட்டிருந்த கீரை அதிலிருந்து சீட்ஸை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லித்தான் நான் இந்த வீடியோவே எடுத்தேன் இதில் பூ மாதிரி இருக்குது பாருங்கள் இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இது தான் இந்த கீரையில் சோப்பு தண்டி கீரை பச்சை தண்டி கீரைன்னு சொல்லுவோம் ரெண்டு கலர் வித்தியாசம் ஆனால் ஒரே கீரை தான் இதில் இருந்து பூ மாதிரி வரும் இதை நாங்கள் கலெக்ட் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு அதை காய வச்சுட்டு ஊற்றி விட்டு எடுத்துக்கொண்டோம் அதுலேருந்து சின்ன சின்ன சீட்ஸ் கருப்பு கலரில் வரும் அதை நாங்கள் அப்படியே சேவ் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான டைமில் அதை பிளான் பண்ணி கொள்ளலாம் அதுக்காகத்தான் நான் இந்த பூவெல்லாம் பிச்சு எடுத்துக்கொள்ளுறேன் அதை நான் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கு பிறகு அதிலிருந்து சீட்ஸ் எடுத்துக்கொள்ளுவேன் ஆல்ரெடி நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதுதான் இந்த சீட்ஸ் நான் ஆல்ரெடி காய வச்சு வச்சது இது இன்றைக்கி புதுசாக பிச்சது நான் இதை மாதிரி தான் சீட்ஸ் எல்லாம் சேர்த்து எடுத்துக்கொள்ளுவேன் இது வந்து சீதா சீட் அதையும் நான் சாப்பிட்டுட்டு சீத்தாப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த சீட்ஸையும் இப்படி காய வச்சு எடுத்திருக்கிறேன் இதையும் பிளான் பண்ணுறதுக்கு தான் சீடை பாருங்கள் நாங்கள் சீட்ஸ் எல்லாம் இப்படி எடுத்து மிச்ச நாளைக்கு வைக்கணும்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் சாம்பல் கலந்துட்டு அந்த சீடோடு சேர்த்து கொஞ்சமாக சாம்பலை கலந்துட்டு அதை அப்படியே சுற்றி ஒரு டிஷ்யூ பேப்பரில் இல்லாட்டி ஒரு கண்டெய்னரில் போட்டு பாதுகாப்பாக வச்சுட்டா எங்களுக்கு அது கொஞ்சம் நாளைக்குரிக்கு இந்த பூச்சி தாக்குதல் எதுவுமே வராது நீங்கள் இதில் பார்த்தா விலங்கு சின்ன சின்ன கருப்பு சீட்ஸாக இருக்குது அதில்லாம் நான் ஆல்ரெடி காய வச்சு எடுத்துக்கொண்ட இந்த பூலேருந்து வந்த சீட்ஸ் தான் இதை நான் இப்போ நல்லா ஊற்றி விட்டுட்டு இந்த பூ மாதிரி உள்ளத்தில் வீசிட்டு சீட்ஸை மட்டும் தனியாக எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு அதுக்கு கொஞ்சமாக சாம்பலையும் கலந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கொள்வேன் அடுத்த டைமுக்கும் நாட்டுறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன்று போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அலாம் வலைக்கம்